ॐ அகத்தீசாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நமது முன்னோர்கள், குறிப்பாக சித்தர்கள் அருளி சென்ற மருத்துவ குறிப்புகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே பிறவி குறைபாடுகள், குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறப்பதற்கான காரணங்கள், அதை பற்றி தெரிந்து கொண்டு அப்படிப்பட்ட குழந்தை பிறக்காமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். பொதுவாக இன்றைக்கு டவுன் சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய நிலை, பிறவி குறைபாடுகள். திருமூலர் சித்தர்களில் முதன்மை சித்தர். சுமார் 7000-8000 ஆண்டுகளுக்கு முன்பே மிக தெளிவாக குறைபாடுள்ள குழந்தைகள் பிறப்பதற்கான காரணத்தை திருமூலர் திருமந்திரத்திலே மகான் சொல்லியிருக்கிறார். மாதா உதிரம் மலம் மிகின் மந்தனா, மாதா உதிரம் சலம் மிகின் மூங்கையாம், மாதா உதிரம் இரண்டொக்கில் கண்ணில்லை, மாதா உதரத்தில் வந்த குழவிக்கே என்று சொல்லுகிறது திருமூலருடைய திருமந்திர பாடல். கர்ப்பகாலம் என்று சொல்லக்கூடிய அந்த கரு உருவாகக்கூடிய காலத்தில் மாதா உதிரம் மலம் மிகின் மந்தனாம், பெண்ணுக்கு மலக்குடலிலே மல கழிவுகள் வெளியேறாமல் இருக்கின்ற நேரத்தில் கரு உருவானது என்றால் அந்த கரு டவுன் சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய மந்த புத்தி உள்ள குழந்தையாக பிறக்கும். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதை. மாதா உதிரம் சலமிகில் மூங்கையாம், பெண்ணுக்கு சிறுநீர் பையிலே சிறுநீர் வெளியேறாமல் தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கரு உருவாகும் என்றால் அந்த கரு ஊமை என்று சொல்லக்கூடிய நிலையில் உள்ள ஒரு குழந்தையாக பிறப்பதாக திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லியிருக்கிறது. மலக்குடலில் மலமும் ஜலப்பையில் நீரும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கரு உருவாகும் என்றால் அந்த குழந்தைக்கு கண் பார்வை இல்லாத ஒரு குழந்தையாக அது பிறக்கும். அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னார்கள், திருமணம் முடிந்த பிறகு சடங்கு சம்பிரதாயங்களே மன மக்களுடைய உடல் நல ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறதா, அதற்கான வழிமுறைகளை எல்லாம் அவர்கள் பின்பற்றி சாந்தி முகூர்த்தம் என்பதை ஒரு நாள் பார்த்து குறித்து இப்படியெல்லாம் இருக்கணுங்கிற அறிவுரை கொடுத்து அந்த நாட்களில் ஒரு 10 குழந்தை பிறந்தாலும் நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளாக பிறந்தது. இன்றைக்கு டவுன் சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய பிறவி குறைபாடுள்ள குழந்தைகள் பிறப்பதற்கான அந்த வாய்ப்புகள் எண்ணிக்கையில் கூடிக்கொண்டே இருக்கிறது. இப்படி இனி ஒரு குழந்தை பிறக்கக்கூடாது என்றால் இந்த பாடலை நினைவு வைத்து கொண்டு அந்த கரு உருவாகக்கூடிய அந்த காலத்திலே ஆண் பெண் இருவரும் மிக தூய்மையாக இருக்க வேண்டும். உடல் தூய்மை மட்டுமல்ல, எண்ண தூய்மை, மன தூய்மை, இப்படி இருந்தால்தான் நல்ல அறிவான ஆற்றல் மிக்க குழந்தை நமக்கு பிறக்கும். மந்த புத்தி உள்ள குழந்தைகள் என்றால் ஒவ்வொரு குழந்தைக்கும் பல்வேறு வகையான வேறுபாடுகள். ஒரு குழந்தைக்கு திடீர்னு ஜன்னி வரும், ஒரு குழந்தைக்கு எங்கேயோ அது பார்த்துக்கிட்டு இருக்கும், இன்னொரு குழந்தை செலவாயுடனே ஒழுது கொண்டே நிற்கும், நடக்க முடியாமல் பேச முடியாமல் தவழ்ந்து தவழ்ந்து மலஜல கழிவுகள் கூட வெளியேறது தெரியாமல் அதே நேரத்தில் அம்மானு கூட கூப்பிட முடியாமல் இப்படி எத்தனையோ குழந்தைகள் இதனால தான் இப்படி தான் பிறக்குது. அப்படிப்பட்ட அந்த குழந்தை பிறப்பு இனி தடுக்கப்பட வேண்டும் என்றால் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பாடலினுடைய உட்கருத்தை புரிந்து கொண்டு அதன் பிரகாரம் நடக்க வேண்டும். சித்த மருத்துவத்தில் டவுன் சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய இப்படி பிறந்துவிட்ட குழந்தைகளுக்கு ஏதேனும் மருத்துவம் உண்டா என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 3 மாதமோ 6 மாதமோ ஏன் 1 வருடமோ கூட மருத்துவம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தைகள் மத்தியில் படிப்படியான முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். அதற்கான மருந்துகளையும் சித்தர்கள் ஞானிகள் சொல்லித்தான் சென்றிருக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்தில் சந்ததியில் நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்க வேண்டும் என்றால்
நம்முடைய வாழ்க்கை முறையிலே கவனம், உணவு முறையிலே கவனம், அதே நேரத்தில் உறவு என்று சொல்லக்கூடிய அந்த தாம்பத்தியத்தில் ஆண் பெண் இருபாலரும் தூய்மையாக இருக்க வேண்டும். என்ன தூய்மை? மன தூய்மை, உடல் தூய்மை அவசியம். பார்த்தீங்கன்னா குணசீலம், திருச்சிக்கு பக்கத்தில் குணசீலம் அப்படின்னு ஒரு ஊரில் ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. இப்படி டவுன் சிண்ட்ரோம், மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை எல்லாம் அங்கே கூட்டிட்டு வந்து அந்த கோவிலில் வழிபாடு செய்வது இன்றைக்கும் நடைமுறையில் ஒரு வழக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை போதும், அத்தனை பேரினுடைய மனவேதனையும் அடை செய்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். ஆகவே அப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்கக்கூடாது என்றால் நமது முன்னோர்கள் சொன்ன அறிவுரைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அவ்வாறு பின்பற்றக்கூடிய நேரத்தில் நமக்கு நல்ல ஆரோக்கியமாக அறிவான குறைபாடு இல்லாத குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதே நேரத்தில் பெண் மாதா என்று சொல்லக்கூடிய பெண் குறைபாடுள்ள குறிப்பாக மந்த புத்தியுள்ள குழந்தை பிறப்பதற்கு காரணமாக இருக்கிறார் என்று பார்த்தோம். ஆண் எந்த வகையிலே காரணமாக இருக்கிறார் என்பதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். இது அறிவோம் ஆரோக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.